ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவின் பாலகம் அமைக்க ரூபாய் 90,000 வரை நிதியுதவி தருவதாக தாட்கோ முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின் பிரகாரம் இந்த நிதியுதவி யாரெல்லாம் பெற முடியும், இந்த நிதியுதவி எவ்வளவு தராங்க, ஸோ எப்படி தராங்க, இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் ஆவின் பாலகம் அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாக தாட்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆவின் பாலகம் அமைக்கிறதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்கன்னு கேட்டீங்கனாக்கா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், தொழில் முனைவோர், இவங்க எல்லாமே விண்ணப்பிக்கலாம். இதில் என்ன நிதி உதவி கிடைக்கும் கேட்டீங்கனாக்கா, சென்னையில் ஆவின் பாலகம் அமைக்க தாட்கோ மூலம் மின் வாகனம் அதாவது இ வெஹிக்கிள், உறைவிப்பான் ஃப்ரீசரு, குளிர்விப்பான் கூலரு போன்ற உபகரணங்கள் கொள்முதல் செய்து ரூபாய் 300,000 திட்ட மதிப்பீட்டில் 30% மானியமாக ரூபாய் 90,000 வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த திட்டத்துக்கு நீங்கள் பயன்பெறணுனாக்கா ஒரு சில நிபந்தனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசாணை நிலை எண் 95 உள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடை அமைத்து ஆவின் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இதில் கடை அமைக்கிறதுக்கான வயது வரம்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டினாக்கா, 18 வயது முதல் 65 வயது வரை இருக்க வேண்டும். வருமான வரம்பு எவ்வளோ இருக்குன்னாக்கா, ஆண்டு வருமானம் 100,000 அதாவது 300,000 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்பம் செய்வது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆதி திராவிடராக இருந்தீங்கனாக்கா https://application.tahdco.com என்ற இணையதளத்திலும், இதுவே பழங்குடியினராக இருந்தீங்கனாக்கா https://fast.tahdco.com என்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்களை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, மேற்காணும் ஒப்பந்த நகலுடன் குடும்ப அட்டை அல்லது இருப்பிட சான்று அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு போதுமானது, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் அதுவும் ஓராண்டுக்குள்ளே பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த இ விலைப்புள்ளி அதாவது ஜிஎஸ்டிஎன் எண்ணுடன் ரொட்டேஷன் வித்து ஜிஎஸ்டி நம்பரை இந்த திட்டத்தின் அறிக்கையில், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அதாவது இ பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கல்வி தகுதி சான்றிதழ், விண்ணப்பதாரர்கள் கடன் கோரும் தொழிலில் முன் அனுபவம் உள்ளவராக இருத்தல் வேண்டும். ஸோ மெயினாக நீங்கள் வந்து தொழில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை, வங்கி கணக்கு புத்தகம், முதல் பக்கம் அதாவது பேங்க் பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஆகிய ஆவணங்களோட விண்ணப்பிக்க வேண்டும் என இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 தளத்தில் உள்ள மாவட்ட மேலாளர் தாட்கோ அலுவலகத்தை அணுகலாம். இதுக்கான தொலைபேசி எண் என்னன்னு கேட்டிங்கன்னா 044-252-4634 அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 94-45-02-94-56 என்ற நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தாட்கோ மூலமா ஆவின் பாலகம் அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மக்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எதுவும் இதில் வந்து குறிப்பிடப்படலை. நீங்கள் யாராவது பால் நிறுவனத்தில் பயன்பெறணும் அதாவது பால் விற்பனை செய்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஸோ இதில் சென்னையில் மட்டும்தான் இதில் வந்து நடத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்னையில் மட்டும்தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய தாட்கோ நிறுவனம் உங்கள் ஊரில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், அதை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.